ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ வசிய முறை எப்படி செய்கிறது, இது எப்படியான விஷயங்களுக்கு எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது, நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகிருச்சு, குடும்பத்தில் வந்து ஒரே கஷ்டமாக இருக்குது, கடன் தொல்லையாக இருக்குது, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, செய்வன இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது சாமி, இதுக்கு நாங்கள் வந்து அருள்வாக்கு ஒரு பக்கம் கேட்க போனோம், அங்கே வந்து இந்த மாதிரி குலதெய்வம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதேமாதிரி ஒரு சிலர் வந்து அஸ்ட்ராலஜி பார்க்க போனோம், அங்கேயும் வந்து இந்த மாதிரி இல்லைங்கிறாங்க சாமி, இதுக்கு என்ன சாமி பண்ணுறது, நாங்களும் வந்து உருகி உருகி வேண்டுறோம், ஆனால் எவ்வளோ வேணாலுமே அந்த குலதெய்வ அருளுங்கிறது வந்து எங்கே போய் கேட்டாலுமே இல்லை இல்லைங்கிறாங்க சாமி, இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த முறையை பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னாலே, நீங்கள் கூப்பிடாமலே உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒடியாந்துடும். அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பிரயோக முறை இது. இது மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த கேரளா இல்லை இந்த மைசூர் சைடு தான் இதை வந்து அதிகமாக பிரயோகப்படுத்துவாங்க. சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு எட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3ஆம் நாள் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தும்பை செடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த தும்பை செடியினுடைய வேருக்கு முறையாக வந்து சாபம் போய்க்கு அதனுடைய உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் அதனுடைய வேரை எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுரக்குடுவை இருக்கு இல்லைங்களா, சுரக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதில் வந்து இந்த குடுவையெல்லாம் செய்வாங்க. அதையும் வந்து முறையாக வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து சுரக்காயை பார்த்துட்டு அதையும் முறையாக சாபம் போக்கி எடுத்துகிட்டு அதனுடைய வேரையும் எடுத்துக்கணும். அதனுடைய வேரையும் எடுத்து வச்சுக்கிட்டு இது கூடயே வந்து வெள்ளருக்கன் வேறு இந்த மூணையும் வந்து முறையாக எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி பண்ணி இதை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல சுரக்காய் குடுவை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து காய வச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து குடுவை மாதிரி ஆயிரும். அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 3 வேர்களையும் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு 5 விதமான வாசனை பொருட்கள், அதாவது இந்த ஜவ்வாது இப்படி சொல்லக்கூடிய 5 விதமான வாசனை திரவம், அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பவுடர் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து 5 விதமான வாசனை பொருட்களை வந்து உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அது கூடயே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கல்லுப்பு, அதுக்கப்புறம் நவதானியம், சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து சோத்து கத்தாழை இருக்குது இல்லைங்களா, சோத்து கத்தாழை மடல், சோத்து கத்தாழையினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மடலையும் வந்து உலோக இதுகள் எதுவும் பயன்படுத்தாமல் அதையும் வந்து முறையாக எடுத்துகிட்டு வந்து அதையும் அதற்குள்ளே வச்சுக்கிட்டு குலதெய்வம் ஆலயம் சென்று என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட நல்லா முறையாக வேண்டிக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து வீட்டில் வந்து இது பண்ண போகிறோம், நீங்கள் வந்து எந்த ஒரு குறை இருந்தாலும் மன்னிச்சுட்டு எங்களுடைய வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி முறையாக வேண்டிக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மஞ்சள் துணியில் ஒரு எலுமிச்சை மலை உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும், 3 எலுமிச்சை மலத்தை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு குலதெய்வ ஆலயத்தினுடைய கன்னி மூலையிலேருந்து மண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து அந்த சுரக்குடுவைக்குள்ளே போட்டு நிரப்பி முறையாக வந்து அதற்கு மேலே வந்து மஞ்சள் கலர் பட்டு துணியை வச்சு பட்டு மணாலாம் சுற்றி கட்டிக்கிட்டு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல தலை வாழை இலை அதற்கு மேலே பச்சரிசி மாவுனாலும் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன், இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிறீங்க. வரைஞ்சிக்கிட்டு இதற்கு வந்து இழுப்பின தெய்வம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு தூப தெய்வங்கள் காட்டிட்டு முறையாக வந்து இதற்கு உண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1800 உச்சாடனு கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து காலை மாலை சொல்லி 2 நேரமுமே இந்த மாதிரி எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பூஜை செய்ய செய்யவே 2 நாள் 3 நாளே வந்து உங்களோட குலதெய்வம் வந்து உங்களோட வீட்டுக்குள்ளே வர்றது ஒரு சிலருக்கு வந்து உணர்வு பூர்வமே அவங்க வந்து உணர்ந்துருக்காங்க, ஒரு சிலருக்கு கனவுல எல்லாம் காட்டி கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். சரிங்களா? அப்போ வந்து குலதெய்வம் உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு முறையாக வந்து அதற்கப்புறம் வந்து உங்களுடைய அணைய இதெல்லாம் பண்ணுறப்போ என்னாகன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாகவே பார்க்குறக்க ஆரம்பிக்கலாம். எப்போவுமே தினமும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்துக்கு முறையாக சின்னதாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிறது பெருசு கிடையாது, அப்போ அந்த குலதெய்வத்தை அழைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டானபடி டெய்லி சின்னதாக ஒரு படையில் ஒன்று போடணும். அதே வந்து முறையாக அதற்கு உண்டான மந்திர உச்சாடனங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ ஒரு 3 தடவை நீங்கள் வந்து டெய்லியும் கொடுக்கணும். அதை முறையாக வந்து பராமரிக்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து அழைச்சிட்டு அதை அப்படியே விட்டுறீங்க, அப்போ என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதனுடைய சாபத்துக்கு போய் இன்னும் மீண்டும் தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டக்கூடிய அளவுக்கு ஆயிரும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பண்ணலான்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை.